இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தளபதி விஜய் ஃபேனாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் தளபதி விஜய் அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரீங்க. ஆனால் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 5% தான் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க 95% பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச அது மட்டும் இல்லாமல் இப்போது பிரபலமாயிட்டிருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் தான் யுவன் சங்கர் ராஜா. இவருடைய பாடல்களால் பல பேரை கட்டி ஈர்த்தவர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் மியூசிக்கு ஒரு தனி ஃபீல் உண்டு. ரீசண்டாக அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆஸ்க் மீ எ க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருந்தார். ஸோ அதில் நம்ம தளபதி ஃபேன் ஒருத்தர், நீங்கள் ஏன் நம்ம தளபதி கூட பணம் பண்ண மாட்டேங்கிறீங்க, பணம் பண்ணுங்கள் ப்ரோ ப்ளீஸ், லவ் யூ யுவன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அந்த க்வெஸ்சனுக்கு யுவன் சங்கர் ராஜா ஐ எம் ஆல்வேஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேன் ஒன் வேர்ட் அபவுட் தளபதி அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு யுவன் ஹீ ஹாஸ் இன்ஸ்பயர்டு மீ அலாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலை அண்ட் யுவன் சங்கர் ராஜா காம்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் தளபதி அண்ட் யுவன் காம்போ இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. யுவன் சங்கரோட அண்ணா கார்த்திக் ராஜா புதிய கீதை படத்தோட மியூசிக் டைரக்டராக நம்ம தளபதி கூட ஒர்க் பண்ணார். அதில் இவனும் ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது ரீசெண்டாக மாஸ்டர் படத்தில் கூட அனிருத் மியூசிக்கில் அந்த கண்ணை பார்த்தாக்கா யுவன் பாடியிருப்பார். பட் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் டைரக்ஷனில் இது வரைக்கும் நம்ம தளபதி பணம் பண்ணலை. ஆனால் நம்ம தளபதி யுவன் கூட பணம் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை, மியூசிக் டைரக்டர்ஸை பொதுவாக படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ சொல்லப்போனால் நம்ம தளபதிக்கு டைரக்ட் பண்ணுற எந்த டைரக்டருமே யுவனை இது வரைக்கும் புக் பண்ணதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யுவனும் நம்ம தளபதியும் ஒரு ஹிட் தருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா எந்த மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, நம்ம தளபதி கூட காம்போ பண்ணால் அது மிகப்பெரிய ஹிட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ சாதாரணமாகவே இவனுடைய எல்லா சாங்ஸுமே செம்ம ஹிட் தரும். நம்ம தளபதி கூட சேர்ந்தால் அந்த காம்போ சொல்லவே வேணாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.